வெல்கம் டு அவர் சேனல் சட். இன்னைக்கு நம்ம சேனல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல தெரியுற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது கூடவே வர ஆலையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம விட்டமின் சி சட்னிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன் தோலோட, ஒரு கேப்சிகம் ரஃப்பாக கட் பண்ணது, ரெண்டு பல் பூண்டு நீளமாக கட் பண்ணது, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, தக்காளி உங்களுக்கு ஒரு தக்காளியே போதும் ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் தேவையான அளவு, அப்புறம் லெமனோட ஜூஸ் ஒரு அரை லெமனோட ஜூஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கே நம்ம விட்டமின் சி சட்னி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அப்படின்னா இந்த சட்னியில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கேப்சிகம், லெமன் ஜூஸ், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, இதில் எல்லாத்துலேயுமே விட்டமின் சி நிறையா இருக்குது. இந்த COVID-19 பீரியடில், இந்த பேண்டமிக் பீரியடில் நமக்கு விட்டமின் சியை நிறையா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் டாக்டர்ஸே நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சட்னி ஃபார்மில் நம்ம இதை எடுத்துக்கும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நமக்கு தேவையான விட்டமின் சியும் நமக்கு கிடைச்சிரும். அதுக்காக தான் இந்த சட்னியை நம்ம இன்றைக்கி அரைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போது இதில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லை, இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணாலே போதும். கூட பச்சை மிளகா, இது கூட பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ஏன்னா இதை ரொம்ப வதக்கும் போது என்னாகுனா இதில் விட்டமின் சி நமக்கு கம்மியாயிட்டே போகும். அதனால் இது லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதுமானது. நான் அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்தே ஊற்றிருக்கேன், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கிரும். இப்போ இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் லைட்டாக வதங்கினாலே போதுமானது. ஓரளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னாலே போதுமானது. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுக்காத நிலக்கடலை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுக்கும் போதே நிலக்கடலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காயிலையுமே விட்டமின் சி நிறையா இருக்குது. அதை வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போது போடாதீங்க, ஏன்னா அது ராவாக சாப்பிட்டா தான் நமக்கு அதனோட சத்து ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். மாறிடுச்சு, இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை லெமனோட ஜூஸ் அதுவும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். லெமன் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெல்லிக்காய் கூட சேர்த்துக்கலாம், அதுலேயுமே நிறைய விட்டமின் சி இருக்குது. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் தாளிப்பும் சேர்த்துட்டேன். இது இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிற அத்தனை பொருட்கள்லையுமே விட்டமின் சி நிறைஞ்சு இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான விட்டமின் சி அப்படியே கிடைக்கும். இந்த COVID-19 பீரியடில் விட்டமின் சியை வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டாலே போதுமானது. நமக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையுமே கிடைச்சிரும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.